இஸ்லாமியர்கள் என்பதாலதான் இவங்களுடைய விடுதலை வந்து பறிக்கப்படுது, இதனாலதான் இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற அவன் பிரச்சாரத்தை முன்னெடுத்துருக்கான். அவங்களும் போராட்டங்களை முன்னெடுத்து நம்முடைய முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற யாரையும் அவர் மதத்தின் அடிப்படையிலேயோ ஜாதியின் அடிப்படையிலேயோ அவர் பார்க்கறது இல்லை. அவர் அடிக்கடி என்னிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுகின்ற போதும் சரி, ஒரு கூட்டமாக உட்கார்ந்து ஏதாவது வாதிக்கின்ற போதும் சரி, அவர் என்ன நினைக்கிறாருன்னா தமிழர்களாகத்தான் எல்லோரும் எழுந்து நிற்க வேண்டும் நினைக்கிறார். அன்னைக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் விழாவில் கலந்து கொள்ளும் போது கூட அவர் என்ன பேசினார்ன்னா, தயவு செய்து வந்து மதங்களினுடைய அடையாளங்களை மறந்து விடுங்கள், எல்லோரும் தமிழர்களாக எழுந்து நில்லுங்கள் அப்படின்னு தான் வந்து அவர் வந்து மீண்டும் மீண்டும் அந்த கோரிக்கையை தாக்கிறார். இந்த சிறை கைதிகளை விடுதலை செய்வதில் மதமோ ஜாதியோ ஒரு குவாலிஃபிகேஷன் ஆர் ஒரு கன்சிடரேஷன் அப்படிங்கிற சூழ்நிலை வராது, நிச்சயமாக வராது. நீண்ட காலம் சிறையில் இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ரிலீஃப் வேணும், ஒரு விடுதலை வேணும். அதிலும் மனம் திருந்தி வாழ்கின்றவர்கள், வயோதிபத்தால் மிகவும் சிரமப்படுகின்றவர்கள், நோய்களால் வருந்துகின்றவர்களை வந்து நம்ம வந்து விடுதலை கொடுக்கணும். எல்லோருக்கும் பொதுவான ஒரு விதியினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய முதலமைச்சர் அதற்கான உத்தரவை பிறப்பிப்பார். அதற்கு தேவைப்படுகின்ற இன்புட்ஸ், அதற்கு தேவைப்படுகின்ற தகவல்கள், அதை சேர்ப்பதற்காகத்தான் ஒரு குழு போட்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த குழுவினுடைய பரிந்துரையை வந்து பரிசீலனை செய்து எந்த ஜாதிக்கும் எந்த மதத்துக்கும் ஒரு தனிப்பட்ட சலுகையோ இல்லை தனிப்பட்ட வெறுப்போ காண்பிக்காமல் எல்லோருக்கும் நடுநிலையாக இருந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என்கிற உறுதியை நான் சொல்ல முடியும். வணக்கம், இது அரண்சை, நான் தேவாபாஸ்கர். இந்த நேர்காணலில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். தண்டனை பெற்ற கைதிகள், இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை தொடர்பான அந்த கோரிக்கை என்று தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டுட்டே இருக்கு. தமிழக அரசு சார்பிலையும் குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த அவங்களுடைய மனைவிகள், அந்த உறவினர்கள் வந்து எப்போ அவங்களுடைய விடுதலை நடக்கும், 700 பேர் விடுதலை பண்ணுறாங்க, இவங்களுடைய விடுதலை எப்போ அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் இஸ்லாமியர்கள் என்பதால தான் இவங்களுடைய விடுதலை வந்து பறிக்கப்படுது, இதனால தான் இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற அவன் பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. எப்படி அரசின் ஒரு பிரதிநிதியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதற்கு உங்களுடைய பதில் என்ன? எனக்கு ஒன்று வந்து நான் சொல்ல முடியும், என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற யாரையும் அவர் மதத்தின் அடிப்படையிலேயோ ஜாதியின் அடிப்படையிலேயோ அவர் பார்க்கறது இல்லை. அவர் அடிக்கடி என்னிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுகின்ற போதும் சரி, ஒரு கூட்டமாக உட்கார்ந்து ஏதாவது வாதிக்கின்ற போதும் சரி, அவர் என்ன நினைக்கிறாருன்னா தமிழர்களாகத்தான் எல்லோரும் எழுந்து நிற்க வேண்டும் நினைக்கிறார். அன்னைக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் விழாவில் கலந்து கொள்ளும் போது கூட அவர் என்ன பேசினார்ன்னா, தயவு செய்து வந்து மதங்களினுடைய அடையாளங்களை மறந்து விடுங்கள், எல்லோரும் தமிழர்களாக எழுந்து நில்லுங்கள் அப்படின்னு தான் வந்து அவர் வந்து மீண்டும் மீண்டும் அந்த கோரிக்கையை தாக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிறை கைதிகளை விடுதலை செய்வதில் மதமோ ஜாதியோ ஒரு குவாலிஃபிகேஷன் ஆர் ஒரு கன்சிடரேஷன் அப்படிங்கிற சூழ்நிலை வராது, நிச்சயமாக வராது. ஒரு பொது விதியை தயார் செய்ய வேண்டியது, அதாவது இப்ப நான் என்ன கேட்கிறேன், இதுல வந்து தண்டனை பெற்றவர்கள் தான் எல்லாரும், இந்த தண்டனை பெற்றவர்களை வெளியே விடுவது வந்து ஸ்டாட்யூட்டரி ரைட், அது வந்து ஒரு உரிமை அல்ல, அது வந்து அரசாங்கம் செய்கிற ஒரு சலுகை, அது சலுகை கொடுக்கலாம், அதுல ஒன்று நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. அந்த சலுகையை வந்து எப்படி கொடுப்பது, அது வந்து ஒரு முன்னுதாரணமாகவும் ஆயிடக்கூடாது. அடுத்த காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு வந்து 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இருந்தவர்கள் விடலாம், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இன்னொரு கவர்மெண்ட் வந்து ஏன் 5 வருஷம் இருந்தவங்களே விட்டுறலாம், இன்னொரு கவர்மெண்ட் வந்து ஏன் 2 வருஷமே இருந்தா போறோம் அப்படி என்று ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி விட்டால் அதற்கு பிறகு வந்து சட்டம் ஒழுங்கு ஒரு அமைதியான சமூகம்ங்கிறதெல்லாம் கனவுகளை வெறும் நினைவுகளாகவே போய்விடும். ஆகவே நீண்ட காலம் சிறையில் இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ரிலீஃப் வேணும், ஒரு விடுதலை வேணும். அதிலும் மனம் திருந்தி வாழ்கின்றவர்கள், வயோதிபத்தால் மிகவும் சிரமப்படுகின்றவர்கள், நோய்களால் வருந்துகின்றவர்களை வந்து நம்ம வந்து விடுதலை கொடுக்கணுங்கிறது இல்லை. ஸ்டான்ஸ் பாதிரியார் வந்து அவரை உள்ள வச்சிருந்தாங்க இந்த இதே அரசாங்கம், ஒன்றிய அரசு, அவர் 85 வயசு, அவருக்கு வந்து கை நடுக்க வியாதி, ஒரு கோப்பையை பிடித்து டீ குடிக்க முடியாது, அதுக்காகவே ஒரு ஊதுகுழல் தான் கேட்டாரு, அது கூட கொடுக்கல. அதுக்கு பிறகு கேட்டாரு, என்னை விட்டுருங்க, நான் என் ஊர்ல போய் செத்து போறேன், என் பிள்ளைகளை மக்களோட செத்து போறேன் அப்படின்னு கேட்டாரு, ஏன்னா மக்கள் மலைவாக்களோட, அதை கூட அனுமதிக்கல. ஆகவே அப்படிப்பட்ட கொடுங்கோன்மையெல்லாம் நடக்கிற நாட்டுலதான் இப்பொழுது வந்து நாம் இங்கே உடனே விடுங்கன்னு கேட்கிறோம். சரிதான், அப்படி விடுகின்ற போது நிச்சயமாக எல்லோருக்கும் பொதுவான ஒரு விதியினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய முதலமைச்சர் அதற்கான உத்தரவை பிறப்பிப்பார். அதற்கு தேவைப்படுகின்ற இன்புட்ஸ், அதற்கு தேவைப்படுகின்ற தகவல்கள், அதை சேர்ப்பதற்காகத்தான் ஒரு குழு போட்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த குழுவினுடைய பரிந்துரையை வந்து பரிசீலனை செய்து எந்த ஜாதிக்கும் எந்த மதத்துக்கும் ஒரு தனிப்பட்ட சலுகையோ
இல்ல தனிப்பட்ட வெறுப்போ காண்பிக்காமல் எல்லோருக்கும் நடுநிலையாக இருந்து அச்சுறுத்தலை நிறைவேற்றுவார் என்கிற உறுதியை நான் சொல்ல முடியும். சார், பாஜகவுடைய அச்சுறுத்தல் இருக்கு, பாஜக இதை விரும்பல, அதனாலதான் இதுல டிலே ஆயிட்டு இருக்கு, இதுல தமிழக அரசு முடிவெடுக்கிறதுல இவ்வளவு தயக்கம் இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுது, அதை எப்படி பாக்குறீங்க? பாஜகவுடைய இன்ட்ரூஷன் இருக்கா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அதுக்கெல்லாம் வந்து பயப்படுவார்னு நான் நினைக்கல. அவருக்கு பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. அவருக்கு வேண்டியதெல்லாம் வந்து எந்ததையும் முறைப்படி செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் அரசியல் சாசன சட்டம், வழிமுறைகள், நீதிமன்றங்கள், அரசாங்கம் கடைபிடிக்க வேண்டிய விதிகள், இவற்றையெல்லாம் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிற அரசாங்கம் வந்து எதையும் ஒதுக்கிவிட முடியாது. ஆகவே இதை போன்ற ஒரு முக்கியமான முடிவு எடுக்கின்ற போது ஒரு சற்று ஆலோசித்து எல்லோரையும் கலந்து பேசி அதற்கான அனுபவத்தவர்களை வந்து ஒரு குழுவாக போட்டு அவரிடமிருந்து கருத்து கேட்டு அந்த உத்தரவை பிறப்பிப்பதுதான் சரியான அணுகுமுறை என்று நினைக்கிறேன். நம்முடைய சீஃப் மினிஸ்டர் இஸ் கோயிங் ஆன் தி ரைட் டைரக்ஷன் தான் என்னுடைய ஃபீலிங். சமீபத்துல ஹரித்வார்ல நடந்த ஒரு மாநாடு, தர்ம சன்சாத் அப்படின்ற பேர்ல நடந்த ஒரு மாநாடு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினுச்சு. அந்த இடத்துல இஸ்லாமியர்களை இனப்படுகொலை செய்வதற்கான அழைப்புலாம் விடுக்கப்பட்டுச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுல பேசின நபர்கள், அந்த விஷயம் வைரலான அப்புறமும் பலரும் இது தொடர்பான ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பேசுனது தவறுனும் போது அவங்க தன்னுடைய கருத்துல இருந்து பின்வாங்காம இருந்தது ரொம்ப நம்ம முக்கியமா கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தது. எப்படி பாக்குறீங்க நீங்க? நீங்க கண்டிப்பா அந்த காணொலி இல்ல அது சம்பந்தமான செய்திகளை பார்த்திருப்பீங்க. இல்ல, தர்ம சன்சாரம் சொன்னாலே தர்ம சபைன்னு அர்த்தம். இப்போ நீங்க வந்து நம்முடைய சியர்ஸ்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல, அங்க கலந்து கொண்டவர்கள் யாருன்னா ஹிந்து சியர்ஸ். சியர்ஸ் அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழியில சாதுக்கள்னு அர்த்தம். அது தர்ம சபையாகவும் இல்லை, அதிலே கலந்து கொண்டவர்கள் சாதுக்களாகவும் இல்லை. அது வந்து ஒரு முக்கியமான கோணத்தில் பார்க்கணும். ரெண்டாவது, இப்ப சமீப காலமாக இப்படிப்பட்ட வன்முறையை தூண்டுகின்ற, இனவெறியை தூண்டுகின்ற, மத வெறுப்பை தூண்டுகின்ற பிரச்சாரங்கள் தேர்தல் நடக்கின்ற மாநிலங்களில் மட்டும்தான் நடத்தப்படும். நீங்க அதையும் ஒரு கோணம் உற்று பார்க்கணும். உத்தரகண்ட், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஹரியானா, இங்க வந்து கர்நாடகா, இப்போ எங்கெல்லாம் வந்து கோவா, இங்கெல்லாம் எங்க தேர்தல் நடக்க போகிறதோ, உத்தரப்பிரதேசம், இங்கதான் வந்து இதை போன்ற உணர்வுகள் வந்து ஒரு இது வந்து இதை போன்ற இதெல்லாம் வந்து பீட்டி, பாஜகவினுடைய பீட்டி. இது அவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதிலே இரண்டு பாஜக தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த தர்மசன்சாடை நடத்தியவர் நம்முடைய அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சரை சந்திக்கின்ற போது முதலமைச்சர் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார். இப்போ எனக்கு என்ன விளங்கலைன்னா, ஏன் நம்முடைய பிரதமர் வந்து அமைதியாக இருக்கிறார்? அவர் வந்து போப்பாண்டரை போய் சந்திச்சு இந்தியாவுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. இன்னைக்கு கூட நாளைக்கு கூட வளைகுடா நாடுகளுக்கு வந்து அவர் போறதாக இருந்தது, எமிரேட்ஸுக்கு போறதாக இருந்தது, அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிருக்கு. இஸ்லாமிய நாடுகளுக்கு போகிறார், அங்கே அவர்களை போன உடனே கட்டி பிடிக்கிறாரு, போப்பாண்டவரை போய் கட்டி பிடிக்கிறாரு. அப்படிலாம் செய்கின்ற பிரதமர் வந்து ஏன் வந்து மௌனமாக இருக்கிறார்? அவர் வந்து ஒரு பேசாத பிரதமரும் அல்ல. தினசரி வந்து மூணு நேரம் அவர் ட்வீட் போடுறாரு, அது பிறகு அடிக்கடி இந்த அவர் வந்து இந்த மன் கி பாத் பேசுறாரு, மனதின் குரல் பேசுகிறாரு, பல இடங்கள்ல வந்து பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கிறாரு, தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள்ல கலந்துக்கிறாரு. அப்படியெல்லாம் இருக்கின்றவர் இதற்கு சம்பவங்கள் நடக்கக்கூடாது, இதை நான் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, இதை வன்மையாக கண்டிக்கிறேன், இதை போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களை நாங்கள் வந்து கடுமையான தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்வோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா இதை போன்ற சம்பவங்களே நடக்காது. ஆனா அவர் எதற்காக அந்த மௌனம், அந்த சைலன்ஸ், அது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை தருகிறது. அதே சமயத்துல பிரதமருக்கு வந்து பேச வேண்டிய கடமை இருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். ஏன்னா பிரதமர் வந்து இதை போன்ற நேரங்களிலும் பேச வேண்டும், அவரால் தான் இதை வந்து கட்டுப்படுத்த முடியும். அந்த கூட்டத்தில பேசியவருடைய பேச்சுக்கள் இருக்குது பாருங்க, அது வந்து ஒரு தேர்தலுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 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 ஆதாயத்தை பெற்றுக் கொடுக்கலாம், ஒரு வாக்குகளை பெற்றுக் கொடுக்கலாம், சில இடங்களில் தேர்தல் வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கலாம். ஆனால் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை வந்து மிகவும் மிகவும் சீரழிக்கக்கூடிய பேச்சுக்கள் இன்றைக்கு வந்து நான் இப்போ உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா நம்ம ரெண்டு பேர் மட்டும் பேசல, நீங்க நாளைக்கு இதை டெலிகாஸ்ட் பண்ணும்போது கோடிக்கணக்கான பேர் இதை பார்ப்பார்கள். இதுக்கு வந்து ஒரு பார்டரே கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் பார்ப்பாங்க, இதை வந்து மற்ற நாட்டில் உள்ளவங்க பார்க்கமா, இது உலகம் முழுவதும் போகும். எங்கெல்லாம் தமிழ் தெரியுமோ அங்கெல்லாம் போகும். தமிழ் தெரிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து நான் ஒரு தவறாக ஏதாவது நான் ஒன்னு பேசுறேன், பீட்டர் அல்போன்ஸ் இப்படி பேசினாருன்னு அது டிரான்ஸ்லேஷனையும் போடுவாங்க.
நேற்று இவர்கள் பேசியது, ஒரு 15 நாளைக்கு முன்னால் இவர்களுக்கு பேசியது, வளைகுடா நாடுகளில், பாகிஸ்தான்ல எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த நாடுகளில் எல்லாம் இது அங்கே உள்ள வெறுப்பை தூண்டுகிற அரசியல்வாதிகள் ஒவ்வொரு நாட்டிலையும் இப்படி சில பேர் இருக்கிறாங்க. அவங்க இதை வந்து மீண்டும் 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 அதை தொலைக்காட்சியிலையும் சமூக ஊடகங்களையும் போட்டு இஸ்லாமியர்களை எனப்படுகொலை செய்ய வேண்டும், 100 பேரை கொடுங்கள், இவர்கள் வந்து துப்பாக்கிகளை வைத்து பண்ணணும் அப்படின்னு அவங்க பேசியிருக்கிற வார்த்தைகளை நான் திரும்ப பேச ஆசைப்படலை. ரோஹிங்கியா இஸ்லாமியர்களை பண்ணது இன்னொன்று, அதோட இன்னும் ஒரு வார்த்தை என்ன கொடுங்க சொல்றாருன்னா, போலீஸு இராணுவம் நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த வேலையை பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வு வரும்னா, இந்தியாவில் இருக்கிற இராணுவமும் போலீஸும் கூட சேர்ந்து இந்த வன்முறையை அவுத்துறார்களோ அப்படிங்கிற மாதிரி தான், அந்த மாதிரி தான் ஒரு தோற்றம் வரும். இன்னொரு வருத்தத்தக்க செய்தி என்னன்னா, கிறிஸ்துமஸ் தாத்தாவை வந்து ஒரு கெட்டி வச்சு அடிச்சப்பால் அடிச்சு எரிக்க வைக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா மொத்தமே 5 பேர் தான் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அந்த காட்சிக்கு கிடைத்திருக்கிற விளம்பர வெளிச்சம் இருக்கிறது அல்லவா, நீங்கள் வந்து சாண்டா கிளாஸ் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து இது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஐகான், அது வந்து ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னா, ஏழை எளிய மக்களுக்கு, வறுமையிலே வாடுகிறவர்களுக்கு, அனாதை குழந்தைகளுக்கு, அவளைகளுக்கு இதை போன்ற விழாக்காரங்களிலே ஒரு வெகுமதியை கொண்டு போய் கொடுத்து அவர்கள் மத்தியிலே உற்சாகத்தை விதைப்பதற்கான ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குகிற ஒரு அடையாள சின்னம். இது வந்து எல்லா நாடுகளிலும் இதை ஏற்றுக்கொள்ளாது. இப்ப நீங்க வந்து ஆப்பிரிக்க நாடுகளிலே கூட அவர்கள் இனத்தால் கருப்பர்கள், ஆனால் அந்த சாண்டா கிளாஸ் வெள்ளக்காரராக தான் இருப்பார், அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. அது வந்து இட் இஸ் கிவிங் எ மெசேஜ். அப்படிப்பட்ட சாண்டா கிளாஸை கொண்டு வந்து அதை வந்து நடுவில் ரோட்ல நிப்பாட்டி அதை செருப்பால அடிச்சு பிறகு வந்து அதை தீ வைத்திருக்கின்ற போது, இன்னைக்கு வந்து உலக பொருளாதாரத்தை நோக்கி வேகமாக போகிற நான் ஐரோப்பிய நாடுகள்ல, அமெரிக்க நாடுகள்ல, உலகத்தினுடைய ஆப்பிரிக்க நாடுகளினுடைய பெரும்பகுதியில அங்க இருக்கிற மக்கள் வந்து இந்தியாவை பற்றி என்ன நினைப்பார்கள் என்கிற ஒரு சிந்தனையே இல்லாமல் இதை அனுமதிக்கிறார்களே, அதுதான் எனக்கு வந்து வருத்தம். அவர் வந்து ஒரு பிரபலமான அந்த நடிகர், ஒரு இஸ்லாமியர், அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு பாருங்க, நான் வந்து 20 கோடி பேர் நாங்க இருக்கிறோம், இந்த 20 கோடி பேரை நீங்க உடனே அப்படிலாம் எங்களை அனுப்பிச்சிட முடியுமா, எங்களுக்கு இந்த நாடு சொந்தம் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அந்த மனசுக்குள்ள என்ன காயம், நான் கேட்கிறேன், சரி நம்மளே வந்து இவங்க சொல்ற மாதிரி ஒரு இனப்படுகொலையை இந்தியாவில் நடத்திட்டா இந்தியாவுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்? இன்னைக்கு வந்து நீங்க சிரியாவுக்கும், இன்னைக்கு பாலஸ்தீனத்துல நடக்கிற கொடுமைகளுக்கும், மற்ற நாடுகளில் வந்து நம்ம வந்து சில தீவிரவாத நாடுகளில் வந்து ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நிலைமை தானே இந்தியாவில் இருக்கும், அவ்வளவு பெரிய வன்முறை கட்டவிழ்த்து விடப்படும் என்றார். இப்போ நீங்க வந்து வன்முறையை தூண்டுவதற்கு வந்து இனிமே எண்ணிக்கை தேவையில்லைங்க, வன்முறையை தூண்டி இரத்தக்களறி ஆக்கி உயிர் சேதம் உண்டு பண்ணுவதற்கு பெரிய ஆர்மிலாம் வேண்டாம், உயிரை விட்டுவிட்ட ஒரு 10 பேர் வந்து நாட்டை வந்து ரணகலமாக்க முடியும். அதை போன்ற ஒரு நிலைக்கு தள்ளக்கூடிய பேச்சுக்களை இப்படி பேசக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்றால் அதை தடை செய்ய வேண்டிய பொறுப்பு, அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு மத்திய ஆளுகின்ற அரசுக்கு, ஒன்றியத்தில் ஆளுகின்ற அரசுக்கு இருக்கிறது. அதை அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் எனக்கு இருக்கிற ஆதங்கம். இது வந்து ஒரு மோசமான முன்னாதாரணம். அதே ஹரித்வாரில் மிக பிரபலமான மடங்கள், ஆதீனங்கள், அவர்கள் எல்லோரும் இதை எதிர்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய தலைவர்களே வந்து இதை போன்ற ஒரு பொறுப்பற்ற செயல் இருக்க முடியாது, அதுவும் சாதுக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்படி செய்தால் மக்கள் நம்மீதும் உள்ள நம்பிக்கைகளை இழந்து விடுவார்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு பல மடாதிபதிகள், பல சமய தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க ஹரித்வாரில் உள்ளவங்க. ஆனா விளம்பரம் வந்து அவங்களுக்கு கிடைப்பதில்லை, அவங்க பேசின பேச்சு வந்து விளம்பரமாகிறதில்லை. இதை ஆனா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்க, பேசினவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா அது வந்து மெசேஜ். ஆனா என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, இப்படி பேசினவங்க இப்படி போய் அந்த எஃப்ஐஆர் போட்டு, எஃப்ஐஆரும் போடாம இருந்தாங்க, அதற்கு பிறகு சமூக ஊடகங்கள்ல உங்களை போல ஊடகவியலாளர்கள் இதை வந்து ஒரு பெரிதாக வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்த உடனே ஒரு கம்பல்ஷன், ஒரு நிர்பந்தம் வந்தது அந்த உத்தரகாண்ட் அரசுக்கு. அதற்கு பிறகு ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, இதுவரைக்கும் அவங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணல. அரெஸ்ட் பண்ணாம இருக்கின்ற போது அவர்கள் வந்து நேரா வந்து சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் அனுப்பப்படுறதான் எஃப்ஐஆரே போட்டாங்க. உச்ச நீதிமன்றத்துல வந்து ஒரு 70 வழக்கறிஞர்கள், முன்னாள் வந்து உடைய விமானப்படையினுடைய தலைமை தளபதி, இவங்களெல்லாம் வந்து இதெல்லாம் அநியாயம், அக்கிரமம், இப்படி நடக்கதை பார்த்து கொண்டிருந்தால் வெளிநாட்டுலாம் நம்ம போக முடியாது, இது நாட்டுக்கே வந்து ஜனநாயகத்திற்கே பெரிய அவலம்னு சொன்ன பிறகுதான் எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்ட பிறகு அரெஸ்ட் பண்ணல, அரெஸ்ட் பண்ணாது மட்டுமில்ல,
இவர்கள் ஸ்டேஷன்ல இவங்க போய் அந்த இன்ஸ்பெக்டரை பாக்குறது அப்படியே வீடியோல வருது. அதுல வந்து அந்த 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 அம்மா ஒரு சாத்வி, அவங்க சொல்றாங்க இதுல வந்து நீங்க உடனே அந்த முஸ்லீம்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும். எந்த முஸ்லீம் மேல நடவடிக்கை எடுக்கணும் தெரியல, முஸ்லீம் நடவடிக்கை எடுக்கணும். நீங்க இதை வந்து பயஸ்டா வந்து ஒரு பான்மையா நீங்க விசாரிக்க கூடாது அப்படின்ன உடனே இந்த தர்மசன் சாரை நடத்திய அந்த அவர் சொல்றாரு, அவர் எப்படி பயஸ்டா இருப்பாரு ஒரு பான்மையா, இஸ் அவர் பாய், அவர் நம்முடைய பையன், அதனால அவர் நமக்கு சாதகமா இருப்பாருன்னு சொல்லி சிரிக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல உழவு நடக்குது. நான் என்ன சொல்றேன், இதுவும் விஷுவலா எல்லாரும் பாக்குறாங்க, இதையும் உலகம் முழுவதும் பாக்குறாங்க, இந்தியாவில் இருக்கிற 20 கோடி இஸ்லாமியர்களும் பார்க்கிறாங்க. அப்ப அவங்க மனதில் வந்து எவ்வளவு பெரிய அவநம்பிக்கை வரும், இந்த நாட்டு நமக்கு அந்த அந்நியமா போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏன் உருவாக்கணும், இதை பார்க்கிற இளைஞர்கள் விவரம் தெரியாதவர்கள் மனதில வந்து எவ்வளவு ஒரு வெறுப்பு வளரும், இதையெல்லாம் வந்து அரசாங்கமும் பிரதமரும் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு, நேரம் ஒதுக்கி உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல டைம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.